வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கரா மீனில் செட்டிநாடு மீன் குழம்பு செய்ய பார்க்கலாம். சங்கரா மீன் கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதுக்கு போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எலுமிச்சப்பழம் சைஸில் புளியை ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் மிளகாய்த்தூள், சாரி சாரி மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். மீன் குழம்புகளை எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டுடலாம். எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளியும் சேர்த்த பிறகு நல்லா கலரி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி செஞ்சால் நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இது கூட நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கொரியண்டர் ஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்படியே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கலங்க, அது 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது அவ்வளோ தூரம் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் வாட போகிற அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலரி விட்டாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நீங்கள்லாம் மிக்சியில் அரைப்பீங்க, நாங்கள் பாரம்பரியமாக அம்மியில் அரைச்சி தான் செய்வோம். இப்போ இந்த மசாலாவையும் நம்ம அம்மியில் அரைச்சிட்டு வரலாம். தேங்காவும் நாங்கள் அம்மியில் தாங்க அரைச்சோம். இப்போ இதையும் நாங்கள் அம்மியில் அரைச்சிட்டு வரோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அம்மியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கலங்க அந்த பேஸ்ட்டை
இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்ல மையா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதான் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் வதக்கி வச்சதுனால இப்போ அந்தளவுக்கு ஒன்றையும் எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதிலே மிளகாய் நெடியெல்லாம் போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நம்ம புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கலாங்க, அந்த புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ தூரம் புளிப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா கலையை விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு செய்கிறப்போ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டப்போ தேங்காவை, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிறப்ப தான் தேங்காவை ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த தேங்காய் ஸ்மெல் போகும். நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் மீனை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு பாருங்க குழம்பு. மீன்லேயே தண்ணி வரும், அதனால தான் நம்ம ரொம்ப இதான் போடக்கூடாது, தண்ணி வைக்கக்கூடாது. இப்போ மீனை ரொம்ப கிளறி விடாதீங்க, ஒடிஞ்சிடும். இதை ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும், அந்த சூட்லேயே மீன் வெந்துடும். அவ்வளோதாங்க, செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆகட்டும் பாருங்கள். நல்லா டேஸ்டியான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை யார் வேணால் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.